இந்தூர் போலீஸ்காரங்க என்ன இந்த பேச்சு பேசுறாங்க? டேய் செல்வா, நீயும் கைய கால நீட்டாம கொஞ்சம் அடக்க மாறுறா. டேய் செல்வா மங்க, இதான் கோயம்பேடு வாழைக்காய் மார்க்கெட்டு, இது திருப்பதி உண்டியல் கணக்கட்டா. கோடி கோடியா காசு கொட்டுற இடம். கணக்கு தப்பு தப்பா எழுதுனா அடிச்சு மூஞ்சி கிஞ்சலாம் உடச்சிடும். ஆமா பரமசிவம் வாங்க முதலே, போய் லோடு எடுத்துக்கடா, போங்கடா. என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க? நீ தான் ரெண்டு நாளா போன எடுக்கலையாப்பா. கோயம்பேட்டுல கடை நடத்த சாதாரண விஷயமாவா இருக்கு? ஆள் ஒண்ணுக்கு பத்து பஞ்சாயத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. உட்காருங்க. இதாரு உங்க பசங்களா? தம்பி உள்ளிய. ஓ, அந்த மதுரை ஜெயில இருக்காருன்னு சொன்னீங்களே, அவரு பிள்ளைங்களா? மூணு டி. அப்புறமா நாளே இப்ப சரக்கு எங்க அனுப்புறியா? நீ தான் வேணாம் சொல்லியாப்பா. அதான் தேனிலே யாவரத்தை பாக்குறேன். அப்படியே தம்பி பிள்ளைகளை பாத்துட்டு கணக்கு முடிச்சு போலான்னு வந்தேன். கணக்கா? என்ன கணக்கு? அதான் போன முறை லாரி அனுப்பும் போது எல்லாத்தையும் கணக்கை பட்டியல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்ல. பாக்கி 80 நிக்குதுலப்பா. முதலாளி, போன முறை உங்ககிட்ட காய் வாங்கினதுல எனக்கு 2 லட்சம் நட்டம். என்ன அது போக வண்டி அனுப்பிச்சதுல அலுவனதெல்லாம் எடுத்து வச்சா ஒரு லாரி தேரும்னு வைங்க. சரி, முத முறை முதலாளி கிட்ட வியாபாரம் பண்றமே, அப்புறம் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு தான் பட்டியல் பண்ணி கணக்கை கொடுத்தா 80 கொடுன்னு வந்து நிக்கிறீல, நியாயமா இது? இந்த பாரு பரமசிவம், இந்த கல்லாட்டம் ஆகாது. பங்காளி விவசாயிய சொல்லியும் கேட்காம தேனிக்கு வழிய முதல்ல உனக்கு சரக்கு அனுப்பிச்சிருக்கேன். இந்த பண்ட புத்தியை காமிக்காத, கணக்கு கணக்கு தான், எனக்கு 80 எடுத்து வை. இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசுறதுக்கு இது உங்க ஊர்ல முதலாளி, இங்க எங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இந்த பாரு உங்க ஊருங்கனாலதான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல வச்சுக்கா, உன் கையும் காலம் காணா போயிருக்கும். அதெல்லாம் நான் அங்க வரும்போது பண்ணுங்க, முதல்ல கிளம்புங்க. ஏ அகசின, டீ கேன்சல். என்னடா ரிப்பேர் பண்ணி வைக்கிற, ஒழுங்கா பாரு. எடுறா வண்டிய. ஏய், என்ன ஃபாலோ பண்றியா? நோ நோ நோ, என்ன செய்? அடி சிக்கடா. யாரே? ஓடா வரா போ. யோ யோ, யாரே நீ? ஏய் ஏய் ஏய், யோ ப்ளே பண்றா. ஏய் ஏய், எங்க ஏறி வந்து உட்கார். ஏய், கோயம்பேடுல கடையும் கழுத்துல உண்ட சங்கிலி போட பெரிய பருப்பு நீ. உன்னை போட்டுவன். என்னங்க பெரியப்பா, போலாம். பெரியப்பா, ஒரு கட்டையும் தானா மாலை தூக்கிட்டே போயிடலாம்ல, 10 மணி முழிச்சுக்க முடியுமா? அப்படித்தான் அப்படித்தேன். வா போலாம், வா. டேய், நான் ஊர் போறேன் தெரியுமில, எங்கடா போயிட்ட? பரமசிவம் மனசு மாதிரி கொடுத்தது வட்டியோட. என்னங்க வாங்க போது? நான் என்ன தக்காளி எப்படி அவன் இந்த பணத்தை வாங்கின பெரிய ஆள் ராணி? சந்திரா, சந்திரா பேர் சொல்லி கூப்பிட்ட, அப்புறம் நடு ரோடு கூட பார்க்க மாட்டேன். அம்மா தாயே பத்ரகாளி, உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கலான்னு வந்தோம். சாவ உட்றாத, என்னமோ விஷயம் இருக்கு. வேல்மணிதா, இந்த கையை பார்த்து நான் பெரிய பிசினஸ்மேன் ஆவனா பார்த்து சொல்லுங்க. சரியான அடிதடி பண்ற மொரட்டு பையன் இது. சரியா சொன்னீங்க, மொரட்டு பையன். அந்த கையெழுத்து மாத்தலாம் தான் ஒரு ஐடியா. அம்மா சரின்னு தலையாட்டினா மட்டும் போதும். சரின்னு தலையாட்டிட்ட இந்த வேலை தேடி அலையறதெல்லாம் விட்டுட்டு, கதிர் மாமா கிட்ட இருந்து வண்டி கடனா வாங்கி சம்பாதிக்கிறதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு. வியாபாரம் நீ? ஆமா, சிறப்பு வருது. என் தலையில கை வச்சிட்டாங்க.
கடனை வாங்கி கொடு, வட்டியோட நான் திருப்பி தரேன். சந்திராக்கா, நீ வரல ஊர்ல இருந்து சின்ன பசங்களை கூட்டிட்டு தைரியமா, அவங்க தைரியமா பிசினஸ் பண்ண போற சொன்னா புளிக்குதா? இவங்கள நம்பி காலை விட சொல்றீங்களா? பாலம் கிணத்துல தள்ளி விட்டுற மாட்டாங்க. ஹலோ ஹலோ, யாரு சார் நீங்க? யாரு சார் பாக்கணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க பேரு செல்வா. இது தண்ணி வீட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. வா திரும்பி போயிடலாம். பெரியப்பா இருங்க. பெரியப்பா வீட்டில் ஏதோ பெரிய விஷயம் போல தெரியுது. நாம எதுக்கு உத்தரவா? இன்னும் நாளைக்கு வந்து பாத்துருப்பா. இருங்க ஒரு சார், உள்ள ரைட் நடந்துட்டு இருக்கு. யாரும் வெளில போக முடியாது சார. உள்ள போங்க சார். என்னப்பா? வாங்க சார் வாங்க. என்னோட பெரிய தாத்தா பிரிட்டிஷ் கம்பெனில வேலை பார்த்தவர். யார் அந்த ரைட் ஆத்தரைசேஷன் கைது போட்ட ஆஃபீஸர்? ஐ வாண்ட் மீட் ஹிம் அண்ட் ஆஸ்க் ஹிம் ஃபியூ க்வெஸ்சன்ஸ். சார் அதெல்லாம் இருக்கட்டும், போனை கொடுங்க. போனை கொடுங்க சார். யார் நீ? இன்கம் டாக்ஸ் ஆளா? செல்வா நீங்க வர சொல்லியிருந்தீங்க. இது எங்க பெரியப்பா வேல்சாமி. சர்க்கார் உத்தியோகத்தில் இல்லாத ஒரு ஆள் பார்க்க சந்தோஷமா இருக்கு. வாங்க. அப்பா இவங்கலாம் யாருப்பா? ரூம் கலாலா போறாங்க. ஜஸ்ட் நதிங் டு வரி, ஜஸ்ட் சில் சில் சொல்லுதுக்கு. ஜஸ்ட் கோ போத் ஆஃப் தி கோன் சிட் கோ கோ. நீங்க வாங்க. எல்லாம் என்னோட விருந்தாளிங்க. பேங்கர்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ், இன்னும் ரெண்டு நாள்ல அரசுவரன் கொண்டு வரணும் மிரட்டுறானுங்க. ஆமா ஆமா, ஆபீஸ் நல்ல இப்படிதான். வாங்க சும்மா போட்டு மிரட்டு வாங்க. நாம பயந்துட கூடாது. கரெக்டா சொன்னீங்க, பயந்துட கூடாது இல்ல. வாங்க. விஸ்கி குடிப்பீங்கல்ல? எந்த கருமம் வந்தாலும் குடிப்பேன். என் உடம்பு நல்லா தாங்கும். என்னங்க என்ஜாய் பண்ணுங்க. செல்வா திஸ் இஸ் ஃபார் யூ. என் பொண்ணை காப்பாத்திறதுக்கு. என்ஜாய் ட்ரிங்க் சார், ப்ளீஸ் என்ஜாய் ட்ரிங்க். சியர்ஸ். கடலை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா அதனோட வாவான் கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல. என்னாச்சு சார்? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நஷ்டம். கோர்ட் கேஸ், பேங்க் லோன் டிஃபால்ட், ஸ்ட்ரைக். 60 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்கார் நம்ம ஊர் விட்டு போகும்போது என்னோட தாத்தா செரில் தாமஸ் அவங்ககிட்ட இந்த மில்ஸை வாங்கினார். ரொம்ப பெரிய காட்டன் மில்ஸ். ஆனால் எங்கள் அப்பா இருக்காரு, அதை எல்லாத்தையும் அழிச்சார். கிளப்பு, ட்ரிங்க்ஸு, உமன் போதாத குறைக்கு எல்லாரோடையும் சண்டை. என்ன பண்றாங்க பாத்துட்டு வர. ஹலோ, நீங்கள் எந்த போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். உன்னெல்லாம் இந்த ஜென்மத்துக்கும் நான் பார்க்க விரும்பல. அப்படியா? உன்னோட காதல் தோல்வி சண்டை தண்ணியில் தள்ளி விட்டது. இதெல்லாம் மனசில் பத்திரமா இருக்கு. ஆனால் உங்கள் அப்பாவை பார்க்கும்போது பாய் வரைக்கும் வந்துட்டு வந்துட்டு போகுது. அதானே பார்த்தேன், உனக்கு உள்ளுக்குள்ள நல்ல மனசு இருக்குன்னு தப்பாக நினச்சிட்டேன். எனக்கு இந்த நல்லது கெட்டதெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஒரே விஷயத்தில் மட்டும்தான் நம்பிக்கை. என்னது? இந்த வாழைக்காய் தோப்பு ஓனர் வேணும். ஓனர் எதுக்கு சூடாளு? பொண்ணு கேக்க. பொண்ணா? ஆமா, உங்க ஓனர் பொண்ண கேட்ட. எவருக்கு? எனக்குதான். ரொம்ப நாளா பொண்ணு கட்டல, தோட்டம் தரலாம் பார்த்தணும்னு கட்டணும்னு ஆசை வந்துருச்சு. பெரியப்பா நம்ம ஊருக்கு கிண்டல் விட்டா ஊர் பேசிடலாம். அட ஏப்பா இப்படி பயப்படுற? பெரியப்பா இருக்கும் போது கவலைப்படாதப்பா. ரெண்டு ரெண்டு இப்படி செப்போ. எவருக்கு அம்மா? இந்த 6 அடிக்கு வளர்ந்து நிக்கிறானே செல்வா, என் மயன் நல்ல பையன், ஏதாவது பார்த்து செய்யுங்க. பெரியப்பா சார், நாங்கள் சென்னை கோயம்பேடில் வாழைக்காய் பிஸ்னஸ். சின்ன பிஸ்னஸ் தான், ஆனால் இங்கோட நல்ல ப்ராஃபிட். சீசனில் 150 லாரியில் நம்ம கமிச்சு விட்டிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் செஞ்சு காமிக்கிறோம். முதல்ல 5% கமிஷன். 20 லாரி அமுச்சு விடுங்க. உங்களுக்கு ஓகேனா அதை 10% மாற்றி கொடுங்க. டிரான்ஸ்போர்ட், டோல்கேட், போலீஸ் கமிஷன் எல்லாம் என்னோடது. மெட்ராஸ்ல வந்தீங்களா பிஸ்னஸ் பேசா?
சரி வாங்க. கொஞ்சம் வேஸ்தானே கூற வளக்கு பெட்டா தனக்கு அண்ணம் பெட்டு சாப்பிடுங்க புத்தம் கை கூர கூடவே மா சேர்த்து சேர்த்து வட்டா சாலா பவுண்ட் நெருச்சாமி நல்லா சாப்பிடுங்க மீ கூட வேஸ்தானண்டி நல்லா சாப்பிடுறேன் ஐயோ தெரண்டி அந்த முகம் மாட்ட ஐயோ போது போதும் நான் வியாபாரம் ஆரம்பிக்க முன்னாடி உன் வயசு தான் கையில 1000 ரூபாய் ரெண்டு தம்பிகளும் இருந்தாங்க இந்த வருஷம் ஒரு 500 ஏக்கரை வாங்கி வாழை போடலாமனு இருக்கேன் எங்க தாத்தா 300 கோடி இருந்துச்சு நாங்கள் ஐயாவும் நானும் உச்சாச்சி ஆகிட்டோம் வச்சு குறிச்சோம் என் பையா பேர் கல்யாண ரெடி சார் இன்ஜினியர் மெட்ராஸ் வந்து தான் மாஸ்டர் படிக்க போகிறான் ஓ நினச்சே பார்க்கல ரெடியாக நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க கண்மூடித்தனமான நம்பிக்கையில் ஆந்திரா வந்து இறங்கி வாங்க சேர்ந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு கேட்குறியே அந்த மன உறவு அந்த துணிச்சல் எனக்கு பிடிச்சிருக்கு என்றைக்கும் அது விட்டுடக்கூடாது ஓய் என்ன திருட்டுதாம்மா வீட்டில் பார்த்தா திட்டுவாங்களா அவங்களுக்கு தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி நடிப்பாங்க அது நம்மையே கெடுத்துக்கணும் திருட்டு தம்ல ஒரு தனி சுகம் இல்லாம் ஜுஜுபி சின்ன வயசுல அடிச்சு முடிச்சாச்சு முதல் கடை பிடிச்சிடு மிச்சதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நான் ஏன் சொல்றேன்னா கோயம்பேட்டில் கடை இருந்ததா உன்னால வளர முடியும் கல்யாண் கல்யாண் இப்ப எங்க அம்மா ஆமா கம்மனர் நம்ம ரெண்டு பேரும் பத்தி என்ன நினைப்பாங்க எக்கடோனா இக்கடோனா இக்கடோனா படுத்தல ரூ கடபட்டே லேது எக்கடா சும்மா பா குட்டே நட்டி பைவுடா ஆமா பை வை இதட்டு பட் மங்கை ஒரு நிமிஷம் அலகா ஆமா நேத்து நைட் தான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது ஓ எனக்கு திருட்டு தரம் பிடிக்காது காரு உங்க அண்ணா எல்லாம் சொல்லிட்டா சொல்லிட்டானா ஆமா உங்க அப்பா பத்தி விவரமா சொல்லிட்டா ஓ என்ன நடந்துச்சு எங்க இருக்காருன்னு ஓ நான் எல்லாத்தையும் தம்பி கிட்ட சொல்லிட்டேன் அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் எப்படி சேர்ந்து பிசினஸ் செய்யலாமான்னு காரு சில சமயம் புத்தி வேணான்னு சொல்லும் ஆனா மனசு வேணும்னு சொல்லும் நீ என்ன கேட்பமங்க புத்தி சொல்றதை கேட்கணும் தான் ஆசைப்படுவேன் ஆனா மனசு சொல்றதை கேட்டா தான் ஜெயிக்க முடியும் செல்வா மங்கை ரொம்ப புத்திசாலி என் வீட்டில் பறக்க வேண்டியவா கோயம்பேட்டில் கடை எடுத்து சொல்லுங்க முதல்ல விடும் ஆந்திராவில் இருந்து வரும் தேங்க்ஸ் காரு கோயம்பேட்டில் கடை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு பெரிய சினிமா ஹீரோயின் நினப்பு நீ பல்ல காட்டினதும் அந்த சிஎம்டி ஆஃபீஸர் அப்படியே ஓடி வந்து கையெழுத்து போட நல்லா விசாரிச்சிருந்தாலும் காசெல்லாம் வாங்க மாட்டான் போய் மூக்க உடச்சிட்டு வராத ஏய் ஏதாவது தொடர்ந்து பேசிட்டு வராத கடை கடிக்கணும்னு சாமி பூதம்னு எதாவது வேண்டிக்கோ போ அங்கு நீங்க செல்வா அப்பாவா அம்மா தாய் நான் செல்வாவை பார்க்கணும் செல்வா மாடியில் இருக்கான் தேங்க்யூ தேங்க்யூ அங்கு யாரு இந்த பொண்ணு என்ன கேட்டா போய் உங்க பையன் கிட்ட கேளுங்க சரியா படலையே செல்வா நேத்து வரைக்கும் கணக்கு பார்த்துருக்கேன் மொத்தம் 12,000 ரூபாய்க்கு பில்லு வரல அப்படியா என்ன நொப்படியா போன மாசம் எத்தனை வாட்டி நீ சரக்கு அடிச்ச கொல்ல போற பாரு ஆமா கேள்வி கேட்ட கோவம் வருது ஆனா கணக்கு வரலையே லாரி வாடகை கணக்கு பாரு சரியா வரும் ஹலோ யார் நீங்க அவசரமா செல்வா கிட்ட பேசணும் நான் பிரீதா ஓ செல்வா பிரீதா வந்திருக்காங்க அவசரமா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா தனியா தனியா பேசணுமா வேற நம்பிக்கையான யாரையும் எனக்கு தெரியாது அதனாலதான் எவ்வளவு கொஞ்சமா தான் கொஞ்சமானா
2000 2 lakhs 2 crores 2 crores 2 கோடியா 2 கோடியா 2 கோடியா என்னடி நடக்குது இங்க அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல நீங்களே எல்லாம் பாத்துங்க என்னால முடியாது கேஷா வேண்டாம் பேங்க் கேரண்டியா கொடுத்தா போதும் ரெண்டு கோடி இல்லைனா எல்லாத்தையும் ஆக்ஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க ரெண்டு கோடியா குறைக்கிறதுக்கே பேங்க் மேனேஜர் கிட்ட இழிச்சு வளைஞ்சு கொஞ்சி அக்செப்ட் பண்ண வைக்க வேண்டியிருந்தது நீதான் ஃபாஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ் மேன் ஆச்சு பங்களா வீட்டு பொண்ணுங்க வேலை நடக்கணும்னா ஈனு வெள்ளை கட்டி மாதிரி சிரிப்பீங்களே இப்போ நீ என்ன பேசினாலும் கேட்டுட்டு நிற்கிற நிலைமையில இருக்கேன் ஹெல்ப் பண்ண முடியுமா யோசிச்சுறேன் நீங்க மங்க மாதிரி இருக்கீங்க என்னது இல்ல இல்ல மங்க உங்கள மாதிரின்னு சொன்னேன் தப்பு தப்புன்னு பேசுவா என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுறது இல்லையே சார் பிரிண்டிங் பிரஸ் லைட்ல போகும் நம்மளா சொந்தக்காரங்க தான் மாமானு கூப்பிடு சரி இளந்தாரி பிள்ளை போல ஜோலி கிடக்கும் நீ கிளம்பு சார் அந்த இடத்த காட்டிட்டல எனக்கு பல வேலை இருக்கு வணக்கம் வணக்கம் ஹோஸ் கால சந்திரா வீட்டுக்காரரு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு போல இருக்குது என்ன நான் உடனே கேக்குறேன் கூடவே சுத்தறானே ராம் அவையாடி இப்ப அவ வந்து என்கிட்ட நேரா சொல்லட்டும் அப்ப பார்க்கலாம் பிரதர்